முன்னொரு காலத்தில் பாரசீக நாட்டில் ஒரு மந்திரவாதி ஒருத்தர் தானா. அந்த மந்திரவாதி ஒரு அதிசய விளக்கு இருந்துச்சு. அந்த விளக்கு அடையணுன்றது அவனோட குறிக்கோளாகவே இருந்துச்சான். ஒரு நாள் அவன் மந்திர ஏடு ஒன்று எடுத்துட்டு மந்திரம் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தான். அந்த விளக்கை அடையிறது எப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு அசிரியர் கேட்டுச்சான். அசிரியர் வந்து சொல்லித்தான், இங்கே பாரு, அந்த விளக்கை அடையக்கூடியவன் அலாவுதீன். உன்னால் நீ என்னென்ன தலைகள் தானாலும் உன்னால் அந்த விளக்கை அடைய முடியாது. அதுக்கு உண்மையும் நேர்மையும் இருக்கணும். அது வந்து அலாவுதீன் கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவன் தான் எடுக்க முடியும்னு. அப்போ இவன் என்ன பண்ணான்னா, அலாவுதீனை தேடி போகலான்னு சொல்லிட்டு இவனோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் அவரை வந்து பெண்ணாக மாற்றிட்டு இவனும் இது வயசான தோற்றத்தில் போனானான். போயிட்டு அலாவுதீன் அங்கே விளையாடிட்டு இருந்தான். அலாவுதீனை பார்த்து, இங்கே பார்ப்பா, நான் வெளியூர்லேருந்து வரேன், நான் உன் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனான். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்து பேசினானா, என்ன நீ எப்படி இருக்கீங்கன்னு. அப்போ அவங்க அடையாளம் தெரியலையே, யார் பாடுன்னு, நான் வெளிநாட்டிலேருந்து வரேன், நீ இந்த மாதிரி நான் வியாபார விஷயமாக போயிருந்தேன், அண்ணன் எங்க எப்படி இருக்காருன்னு, அண்ணன் இறந்துட்டா இருப்போம் சொல்லிட்டு இருந்தாங்கண்ணா. அப்போ தான் இவன் கேட்டானா, அலாவுதீன் நீ என்ன பண்ணுறேன்னு, எனக்கு நான் படித்ததுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, அதனால் நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ உனக்கு வியாபாரம் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் பணத்தை தரேன், நீ இங்கே ஏதாச்சும் ஒரு வியாபாரத்தை பண்ணி பொழைச்சிக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணமும் கொடுத்தானா. கொடுத்துட்டு இவனுக்கு அலாவுதீனுக்கு நம்பிக்கை ஆயிடுச்சு, ஓ இவன் சித்தப்பாப்பாவில் இருக்குது அப்படின்னு. சரி வா, நம்ம ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லி ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி பாலைவனத்துக்கு அந்த பக்கம் கூப்பிட்டு போனோன்னா அங்கே ஒரு பெரிய குகை இருந்துச்சு. அந்த குகை வந்து ஒரு பெரிய கல்லுனால மூடிட்டு இருந்துச்சான். அந்த கல்லை வந்து புரட்டி போட்டானா. அப்போ அலாவுதீன் சொன்னான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து புரட்டி போட்டாங்க. பரட்டி போட்டுறதான் சொன்னான் அலாவுதீன்கிட்ட, நீ உள்ளே போ. உள்ளே போனேன்னா ஒரு விளக்கு ஒன்று இருக்கும், அந்த விளக்கை மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. அப்போ இவன் கேட்டானே, எதுக்கு அந்த விளக்கு எடுக்கணும். நான் அது முன்னோர்களோட சொத்து, அது என்னோடது. அதை வந்து ஒரு டைம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது இங்கே விளையாடிட்டு இருக்கும்போது உள்ளே வச்சுட்டேன். இப்போ நான் வயசாயிருச்சு இல்லையா, என்னால் அதை போய் எடுக்க முடியாது, அதனால் நீ கொஞ்சம் எடுத்துகிட்டு வரையான். சரி, இவனு சித்தப்பா சொல்கிறாருன்னு சொல்லி இவனை போகும்போது உள்ளே படியெல்லாம்ச்சு இறங்கி போயிட்டா. இறங்கி போய் அந்த விளக்கை எடுத்துட்டான். விளக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி இவனுக்கு வந்து ஒரு மோதிரத்தை கொடுத்தானா இவன், அந்த மந்திரவாதி வந்து ஒரு மோதிரத்தை உள்ளே வந்து இந்த போகும்போது இந்த மோதிரத்தை போட்டு போய் இந்த மோதிரம் ஒன்றுக்கு வெளிச்சம் கொடுக்கும்னு சொல்லிட்டு போட்டு விட்டான். அவனு உள்ளே போயிட்டான். உள்ளே போயிட்டு அந்த இதை எடுத்துட்டானான். விளக்கை எடுத்துட்டு வெளியே வரும்பொழுது விளக்கை எடுக்கிற வரைக்கும் அது நல்ல வெளிச்சம் வந்துச்சு. விளக்கை எடுத்த பிறகு அந்த குகையை ஒரு பூந்தோட்டமாக மாறிடுச்சான். மாறினோட உள்ளே பார்த்தோன்னா அங்கங்கே பழங்க மாதிரி இருந்துச்சான். எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பொறுக்கி பொறுக்கி உள்ள வச்சுக்கிட்டானா. என்னென்னு பார்த்தா அது எல்லாமே ரத்தனக்கல்லுங்க. சரி, எடுத்துகிட்டு வரும்பொழுது பாதி வெளியில் வரும்பொழுது ஒரு அசிரீர் ஒன்று கிடச்சான். இங்கே பாரு, வெளியே இருக்கிறது உன் சித்தப்பா, சாரி வெளியே இருக்கிறது உன் சித்தப்பா கிடையாது, அவன் ஒரு மந்திரவாதி, அதனால் அவங்ககிட்ட இந்த விளக்கை கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வந்துச்சான். இவன் உள்ளே வெளியே போகிறதுக்கு போக இறங்கி வந்தானே அந்த படிக்கட்டு, அந்த படிக்கட்டு இப்போ காணும். படிக்கட்டு காணணுன்னா இவன் யோசிச்சானா, சரி எனக்கு கை கொடுங்க, நான் மேலே வரேன் நானும். அப்போ அவன் சொன்னான்னா, நீ ஃபஸ்ட் முதல்ல விளக்கை கூட, அப்போ தான் நான் மேலே ஏற்றி விடுவேன். அப்போ இவன் முடியாதுன்ட்டான். முடியாதுன்னு அவன் குகையை சத்திட்டு மந்திரவாதி போயிட்டானான். இவன் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்தான் என்னடா பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் இந்த மோதிரத்தை இந்த இடத்துல ரொம்ப அரிப்பாக இருக்குதுன்னு கன்னத்தில் இப்படி தேய்ச்சான்னா அதுலேருந்து ஒரு பூதம் வந்துச்சான். பூதம் வந்து கேட்டான், நான் உங்களோட அடிமை, உங்களுக்கு என்ன வேணும்னு. அப்போ தான் இவன் சொன்னான்னா, இங்கேருந்து நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துட்டு எல்லா இது கொஞ்ச நாள் ஓடிடுச்சு. இவன் வந்து விளக்கில் தூசு ஜாஸ்தி பட்டுருந்தான். அந்த தூசை க்ளீன் பண்ணலான்னு சொல்லி தொடச்சான்னா விளக்குலேருந்து ஒரு அழகான பூதம் ஒன்று வந்துச்சான். அந்த பூதம் வந்து சொல்லித்தான், நான் உன்னோட அடிமை, உனக்கு என்ன வேணும், நீ கேட்குறத நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லித்தான். சொன்ன உடனே அவன் வந்து அதை வச்சு பெரிய பணக்காரன் ஆகிட்டான். எனக்கு நகை வேணும், பணம் வேணும், வீடு வேணும் அப்படின்னு கேட்டு நிறையா பணம் எல்லாம் வாங்கிட்டான். அப்போ வந்து ஒரு டைம் இவன் குதிரையில் வெளியே போயிட்டுருக்கும்பொழுது அந்த நாட்டு இளவரசியை பார்த்தான், அலாவுதீன். பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொன்னான்னா, இளவரசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், போய் இந்த நாட்டு சுல்தான் கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. போகும்பொழுது சும்மா போக வேண்டாம், தாம்பூலத்தட்டு நிறைய ரத்தன கல்லுங்களை வச்சு அனுப்பிவிட்டானான். அந்த அம்மாவும் போய் ராஜா கிட்ட கேட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி பொண்ணை கட்டி கொடுக்குறீங்களே. அவர் பார்த்தார், என்னை விட ஏழு மடங்கு படங்காரனாக இருக்கவங்க கிட்ட தான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி, நாளைக்கு வந்து வரும்பொழுது உங்கள் பையன் சீர்வரிசையோடு வந்தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன். இவன் பார்த்தான், இவன் போய் பூதத்தை கூப்பிட்டான். பூதம் வந்து நிறைய இது ரத்தனக்கல் தங்கம் வந்து இது கொடுத்துச்சு. இவன் ஆளுங்களோடு எடுத்துகிட்டு போனான். எடுத்துகிட்டு போனோன்னா ராஜா பார்த்து, ராஜா ஓ இவன் நம்மளை விட பணக்காரன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க. இவன் வந்து அந்த பூதத்தினால் கிடைக்கிற செல்வங்கள் இருக்குல்ல, அதை ஏழைங்களுக்கெல்லாம் கொடுத்து நிறைய உதவி செஞ்சுட்டு தான் அந்த நாடு பூரா ராஜாவை விட இவன் ப்ராப்ளம் ஆகிட்டான். அப்போ வந்து இந்த விஷயம் எங்கேயோ இந்த மந்திரவாதிக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் மந்திரவாதி
ஒரு விளக்கு விற்கிற மாதிரி வந்தான். பழசுக்கு புதுசு பழசுக்கு புதுசுன்னு வந்து கத்திட்டு இருந்தானா. அப்போ வந்து வெளியே அந்த நேரத்தில் அலாவுதீன் வெளியே போயிருந்தான். வெளியே போயிருக்கும்போது இவங்க பழசுக்கு புதுசுன்னு கத்தினோன்னு அவங்க ராணி வந்து வெளியே வந்துச்சு. என்ன விஷயம்னு கேட்டுச்சு. உங்கள் வீட்டில் பழைய விளக்கு ஏதாச்சும் இருந்தால் கொடுத்துருங்க, நான் புது விளக்கு தரேன். இது மந்திர விளக்கு அந்த ராணிக்கு தெரியாது, எடுத்து கையில் கொடுத்துச்சு. அது வாங்கினோன்னு அவன் சந்தோஷமாக ஓடி போயிட்டான் மந்திரவாதி. அவன் ஓடினது இல்லாமல் அங்கே போயிட்டு இந்த இது பூதத்தை வர சொன்னான். வர சொன்னேன் அங்கே இருக்க ராணி, அப்புறம் அங்கே இருக்க அவனோட சொத்துக்கு எல்லாத்தையும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருன்னு சொல்லி பூதத்துக்கிட்ட. பூதத்துக்கு அருவி கிடையாது, உடனே கொண்டு வந்து கொடுத்துருச்சு. ஏன்னா யாருக்கிட்ட விளக்கு இருக்குதோ அவங்க தான் அந்த பூதத்துக்கு எஜமான். அவன் கொண்டு வந்து கொடுத்துருச்சான். அலாவுதீன் வெளியூர் போயிட்டு வந்து அவன் மாளிகை இருக்கிறத வந்து பார்த்தா வெறும் கட்டாந்தறையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பழைய வீடு இருந்துச்சுல, பழைய வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாக்கிட்ட கேட்டானா எங்கே போயிருக்கான் என்ன ஏதுன்னு. அவங்க தெரியலன்ட்டாங்க. என்னாச்சுன்னு தெரிலப்பா, திடீர்னு மாளிகையெல்லாம் இப்படி குடிசையாக மாறிடுச்சு அப்படின்னு. அப்போது இவங்களுக்கு திருப்பி ஞாபகம் வச்சு கையில் இருக்க மோதிரத்தை திருப்பி தேய்ச்சா அதுலேருந்து பூதம் வந்துச்சு. பூதம் வந்து என்ன விஷயம் நடந்துச்சுன்னு தெரியல, என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா, இங்கே பாரு இந்த மாதிரி மந்திரவாதி தான் வந்து கடத்திட்டு போயிட்டான். இப்போ அந்த மந்திரவாதி இருக்க குகை வரைக்கும் நான் கொண்டு போய் விட்றேன் உங்களை, அதுக்குள்ளே வரத்துக்கு எனக்கு சக்தி கிடையாது, என்னை விட மந்திரவாதிக்கு சக்தி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி அந்த பூதம் சொல்லிடுச்சு. பூதம் சொன்னோன்னே சரின்னு சொல்லி அலாவுதீனையும் கொண்டு போய் அந்த குகை கிட்ட விட்டுருச்சான். அதுக்கப்புறம் அலாவுதீன் மெதுவாக யாருக்கு தெரியாமல் உள்ளே போனான். உள்ளே போனால் ராணியை பார்த்துட்டான். ராணியை பார்த்துட்டு அப்போ தான் கேட்டேன்னா என்னாச்சுன்னு. இந்த மாதிரி மந்திரவாதி தூக்கிட்டு வந்துட்டான், அங்கே உள்ளேருந்து அந்த இது விளக்கு எடுத்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இவன் யோசிச்சு பார்த்தானா, அங்கே வந்து இந்த பூதத்துக்கிட்ட வெளியே வந்துட்டு பூதங்கிட்ட கேட்டேன்னா, பூதமே எனக்கு மயக்க மருந்து கொஞ்சம் வேணும்னு. அது மயக்க மருந்து உடனே எடுத்து கொடுத்துச்சு. எடுத்து கொடுத்தேன்னா அதை கொண்டு போய் ராணிக்கிட்ட கொடுத்தான். இதை பாலில் கலந்து அந்த மந்திரவாதிக்கு கொடுத்துருன்னு. உடனே பாலில் கலந்து மந்திரவாதிக்கு கொடுத்தனா மந்திரவாதிக்கு குடிச்சு மயங்கி விழுந்துட்டானா. அப்போது அலாவுதீன் போய் அவனோட ட்ரெஸ்ஸிலேருந்து அந்த விளக்கு எடுத்துட்டான். விளக்கு எடுத்து உடனே தேய்ச்சி அந்த பூதத்தை வர வச்சு எங்களை வீட்டுக்கு கொண்டு போயிரு, அதே மாதிரி என்னோடய சொத்துக்கு எவ்வளோ இருந்துச்சோ அவ்வளோத்தையும் எனக்கு திருப்பி வேணும்னு கேட்டோன்னா, அதே மாதிரி அவனுக்கு மாளிகை இது எல்லாத்தையும் கொடுத்துருச்சான் அந்த பூதம். பூதம் வந்தோன்னா அதுக்கப்புறம் ராஜா கிட்ட வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழ்ந்தானான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.